ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீரில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக சன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அதிகாரிகள் அணையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் கார்முகில் இணைகிறார். கார்முகில், தற்போது என்ன விதமான ஆய்வுகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க? விவரங்கள். ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் தான் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் இன்று காலை ஆய்வு செய்தனர். பெங்களூர் பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு நீர் மற்றும் தொழிற்சாலை ரசாயன கழிவு நீர் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வந்து சேர்கிறது. அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீர் துர்நாற்றம் வீசியும் வெண்ணுரையாகவும் காணப்பட்டு விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து சன்னீசில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனை அடுத்து தமிழ்நாடு அரசு இன்று மேற்கொண்ட உத்தரவின் அடிப்படையிலே இன்று காலை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மத்திய நீர்வளத்துறை சேர்மன் குஸ் விண்டர் ஓரா, முதன்மை தலைமை பொறியாளர் அசோகன், ஒசூர் பொதுப்பணித்துறை பொன்னிடவன் ஆகியோர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழுவினர் வந்து நேற்று கர்நாடக மாநிலத்திலும் இன்று காலை தமிழக எல்லையான கொடியாலம் மற்றும் சொக்கரசனப்பள்ளி, அதை தொடர்ந்து கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின் நீர்வளத்துறை சேர்மன் தெரிவிக்கையில் வந்து இந்த ஆய்வு இன்றுதான் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம், இதற்கு அடுத்தபடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வந்துட்டு 441 கனடியாக வந்து கொண்டிருந்தது. நீரின் வெளியேற்றம் வந்துட்டு 324 கனடியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த வெளியேற்ற நீர் குறைந்த அளவே வெளியேற்றப்படக்கூடிய நீரில் கூட இன்று காலை அவர்கள் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது கூட அந்த நீரானது வெண்ணுரையாகவே காட்சியளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.